ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனது நன்மைக்காக நான் சில விஷயங்களை செய்யும் போது அது நிகழ்காலத்தில் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல இருந்தது. ஆனால் அது உனக்கு நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. உன் எதிர்காலத்தில் அதற்கான பல மடங்கு பலன்களை நீ பெறத்தான் போகிறாய். அப்படி உன்னுடைய வருங்காலத்தில் நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதை உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் மங்களகரமான இந்த வெள்ளி நாளில் உனக்கு ஒரு வரத்தை நீ கேட்டபடியே கொடுக்க போறேன். எப்படி தெரியுமா? நீ என்னிடம் ஏங்கி கேட்டதையும் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டதையும் உனக்கான வெள்ளி வரமாக நிகழ்த்தி கொடுக்க போகிறேன். நான் இத்தனை நாளாக உனக்கு தாமதமாக்கிய விஷயங்களை நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற? நான் உனக்கானதை செய்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கும் போது நான் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் என நீ அறிய மாட்டாயா? என் பிள்ளையாகிய உனக்கு எந்த நல்லதும் செய்யாமலா நீ என்னை நோக்கி வணங்கி கொண்டிருக்கிறாய் என் செல்லமே? எனக்கு இத்தனை பக்தர்கள் நித்தமும் புதிது புதிதாக உருவாகி கொண்டே இருப்பதை நீ அறிய மாட்டாயா? நான் சொன்னது எதையும் செய்யாம எந்த பிள்ளைகளையும் கவனிக்காமல் இருந்தால் எப்படி என்னை நோக்கி இத்தனை பேர் வர முடியும்? என் பிள்ளைகளாகிய உங்களுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம்னு சீரடி சமாதியிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் நான் பிரச்சனைகளை நீ எதிர்கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். இதோ உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து நீ கேட்டதையே உனக்கு வரமாக கொடுக்க போறேன். மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் என்று எல்லாமே. உன்னுடைய வேண்டுகோளும் நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உனக்கான வரமாக உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொடுக்க போறேன். அது நீ அதிசயத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்க போற. உனக்கான நல்ல நாட்களாக இனி வரும் நாட்கள் நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்கும்படியும் உன் வாழ்வில் என் அற்புதங்களை நான் செய்ய போறேன். இனி என்னுடைய மகிமையை நீ நித்தமும் உணர்ந்து கொண்டு எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு அமைச்சு கொடுத்து சந்தோஷ வாழ்க்கையில் நீ பயணம் செய்யும்படி நான் செய்ய போறேன். உன் மனசில் இருக்கிற கவலைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி அடைவதற்குமான வழிகளை பார். இத்தனை நாட்களாக நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதுவே உன்னை தேடி வரும்படி நான் வழி செய்கிறேன் என் செல்லமே. ஓ மனசுக்குள்ள நானும் என் மனசுக்குள்ள என் பிள்ளையாகிய நீயும் இருக்கும்போது உனக்கு எந்த கஷ்டமும் வரவே வராது. உனக்காக யாரும் இல்லைங்கிற தவறான எண்ணத்தை முதல்ல தூக்கி போடு. எந்த துன்பம் வந்தாலும் உன் வாழ்வில் என்ன நிகழ்ந்தாலும் உன் சாயப்பா நான் இருக்கேன்னு சொல்லிப்பாரு. அந்த எண்ணமே உன்னை தைரியப்படுத்தி நல்வழிப்படுத்தி உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கும் என் செல்லமே. உன்னுடைய பயமும் உன் மன போராட்டமும் உன்னை விட்டு விலகி ஓடும்படி நான் செய்வேன். அதற்கு பிறகு பாரு, உன் வாழ்க்கையை நீ தைரியமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். இதை மட்டும் நீ செய்வாயா, உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொடும்படி உன்னுடைய பயத்தை நான் துரத்தி அடிக்கிறேன். கோபத்தை தியாகம் செய்துவிட்டு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஆழமாக உன் மனசுக்குள்ள பதியவை. அவமானங்களும் தோல்விகளும் ஒரு சாதனை படைப்பவனுக்கு அவசியமான விஷயங்கள் தான் என் செல்லமே. இன்னைக்கு சாதனை படைச்சவங்களும் சுகமாக சந்தோஷத்தோடு செல்வ வளத்தோடு வாழ்பவர்களும் பேரும் புகழும் பெற்றவர்களும் எல்லாருமே ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவமானத்தையும் தோல்விகளையும் சந்திச்சு தான் வந்திருக்காங்க. அப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் கஷ்ட விஷயங்களையும் நீ கடந்து வந்துவிட்டால் விரைவில் நீ சாதனையாளனாக மாறிவிடுவாய். உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் சாயப்பா நான் செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். உனக்கு பிடித்த அழகான துணையையே மலர் மாலையாக கொண்டு நீ மனம் முடிக்கப் போகிறாய். நீ எதிர்பார்த்தபடி உன் வேலையிலும் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன். நீ என்னிடம் ஏங்கி கேட்ட குழந்தை வரத்தை உனக்கு கொடுத்து அருள் செய்யப் போகிறேன் என் செல்லமே. இனி எக்காலத்திலும் கஷ்டம் உன்னை ஆக்கிரமிக்காத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் சூரியனாய் நான் இருக்கப் போகிறேன். இன்று உனக்கான யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட நாளாக இருக்கு. மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை நாள் முதலே உன் வாழ்க்கையிலும் மங்களகரமான விஷயங்கள் நடக்க தொடங்கும். வாழ்க்கையில் நீ போராடிய காலத்தையெல்லாம் முடிச்சு வச்சு கஷ்டங்களோடு போராடி கொண்டிருந்த உன் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன்னுடைய வாழ்க்கையை நீ புதிதாய் சந்தோஷமாய் வாழும்படி செய்ய போறேன். அதற்கான வரத்தை இப்பொழுதே உன் கரங்களில் நான் ஒப்படைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஓம் சாய்ராம்.